வெல்கம் டு அனதர். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் எதுவுமே யோசிக்கலண்ணா. இந்த வீக் நான் வீடியோ போடுவேனா போட மாட்டேன்னு எதுவுமே எனக்கு தெரில. எதுவுமே யோசிக்கல, கான்செப்ட் யோசிக்கல. எதுனா யோசிச்சா தானே அதை பற்றி வீடியோ போடலாம். நான் யோசிக்கல, என்ன பண்ணுறது. நான் வேற ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேனே. வரப்போ அன்ட்ரஸ்டோடு கம்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நேற்று ஜெயில் கிளாசிக்கு வந்துச்சுல்ல, ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும், அதை வந்துட்டு கொஞ்சம் பூமர் கூட்டம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அதான் அன்ட்ரஸ்டோடு கம்பார்ட்மெண்ட்டில் பூமர் பக்கத்தில் தான் உட்காரது வாய்ப்பு கிடைக்கும். சினிமாவில் மட்டும்தான் பக்கத்தில் பொண்ணுக்கு உட்காந்துருக்கும், டுவேட்லாம் பாடலாம். பார்த்துட்டு இருந்தாங்களா திடீர்னு ஒருத்தன் சொல்கிறான், ஜடேஜா இறங்கி ஏதோ டொக்கு வச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு திடீர்னு ஒருத்தன் ஒரு பூமர், ரெயினாக இறக்கி விட்டுருக்கலாம், எதுக்கு வேணா இல்லை இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்ட்டான். டேய், அவன் ரிட்டையர் ஆகிட்டான்டா. இதில் இருந்து என்ன தெரியுது, கிரிக்கெட் பார்க்குறவங்களில் பாதி பேர் கிரிக்கெட் மட்டுமே பார்த்துட்டு இருந்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஐபிஎல் அடுத்து வேர்ல்டு கப் வருதுன்னா பார்ப்பாங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பார்க்குறவங்க டைப், ஒருத்தன் ரொம்ப நல்லா கிரிக்கெட் ஆடுறான், ஸோ அவன் கிரிக்கெட் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால் கிரிக்கெட் பார்க்குறான். அவன் என்ன ஒரு எண்ணத்தில் பார்ப்பான், இதே மாதிரி நான் நல்லா ஆடுறேன்ல, ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்தியாவுக்காக ஆடலாம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டையை தூக்கி சொல்லிக்கிட்டு கூட்டமாக கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வளர்ந்த அப்புறம்தான், பெரிய ஆளான அப்புறம்தான் தெரியும், நூல் இல்லைன்னா தமிழ்நாட்டு டீம்லாம் எடுக்க மாட்டாங்க. நூலு. நானும் அந்த மாதிரி யோசிச்சு தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்களுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மற்றவங்க ஆடுறது பேட்டில் ஆச்சு படும் பாலு, நான் அடிக்கிறது ஸ்டெம்பில் படும் பேட்டு. கை நீ கையோட நீளத்தை பாருங்களேன், ஸ்டெம்போட இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. செகண்ட் டைப் அது வந்துட்டு கிரிக்கெட் பார்ப்பேன் ஆனால் ஆட தெரியாது, ஆட மாட்டேன். இது எந்த மாதிரினா பார்ப்பேன் நான் அடிக்க மாட்டேன் அந்த கேட்டகரி. இது மோஸ்ட்லி வந்து இது மாதிரி எதுனா டோர்னமெண்ட் நடக்கிறப்பதான் இதெல்லாம் நடக்கும். மற்ற டைம்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் பார்ப்பாங்க, ஒன் டே பார்ப்பாங்க, எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சீரீஸாக இருந்தாலும் பார்த்துருவாங்க. இவங்க என்னென்னா மெயின் டோர்னமெண்ட், அதாவது ஐசிசி வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப்பு, ஏசியா கப்பு, அது மாதிரி கப்பை மட்டும் பாட்டு புளுத்தீட்டு சுற்றுறது. சொல்லி நிறுத்துக்கலாம், கிரிக்கெட் நல்லா ஆடுவான் ஆனால் வந்து கிரிக்கெட் பார்க்குற அந்த பொறுமை இருக்காது. 2020 கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பான், அதுவும் எப்பப்போ ஸ்கோர் மட்டும் தான் பார்ப்பான். நானே சில டைம் கிரிக் பஸ்ல தான் பார்ப்பேன், கூச்சமே இல்லை. ஸோ அதனால கிரிக்கெட் பார்ப்போம். அடுத்த டைப் எப்படின்னா, இன்னைக்கு கூட போறவங்க டுள்ள தாங்க முடியலையே, எங்கடா போறாங்க இவங்க எல்லாம். அடுத்த டைப் அப்படின்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நேற்று இவ்வளவு ரன் அடிச்சா, இவ்வளோ இவ்வளவு விக்கெட் எடுத்தான் பேசிட்டு இருப்பாங்க. நடுவில் ஒருத்தன் உட்காந்து வந்தாந்தனால அது கேட்டகரி எப்படின்னா, இவங்க பேசுறதுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசணும்னே இவங்க கிரிக்கெட் பார்ப்பாங்களாம். அதுவும் மேக்ஸிமம் ஐபிஎல்ல தான் நடக்கும். ஐபிஎல் டைம்ல வந்துட்டு மெயினா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது வழக்கம் தானே. அப்படி பேசுறப்போ இப்போ குறுக்கால வந்துட்டு அவனும் பார்த்தத அங்கே பொழுத்து விட்டுருவான், அது ஒரு கேட்டகரி. ஆனால் அதே டைம் சார்பில் தாக்கூர் நல்லா பேட்டிங் பண்ணுவோம் மட்டும் சொல்லிடுறாங்க, மாட்டிடுவீங்க. இன்னொரு கடைசி கேட்டகரி ஒருத்தன் இருக்கான், ட்ரீம் லெவலில் டீம் போடணுன்னே கிரிக்கெட் பார்ப்பான். எப்படியாவது அந்த 10 கோடி இப்போ ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், 25 கோடியா ஏதோ ஒன்று, அந்த 25 கோடி அடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் கிரிக்கெட் பார்க்குறத. அடித்தா விட்டுருவான், கிரிக்கெட் மட்டும் இல்லை எல்லாத்தையும் விட்டுருவான், உசுரே விட்டுருவான், அதிர்ச்சியிலே செத்து போயிடுவான். எப்பா வேற பசங்களா சொன்னா கேளுங்கடா, காசு வேஸ்ட் பண்ணாதீங்கடா, அது உங்களுக்கு அடிக்காது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பீடா, நீங்கள் சப்போர்ட் பண்ண டீம் கூட வின் பண்ணாதீ, அப்புறம் எதுக்கு நீங்கள் டீம் லெவலில் டீம் போட்டு அது ஜெயிக்கணும்னு நம்புறீங்க கைஸ்? நானே ஒரு பீடா தான் கைஸ், நானே நான் ஒரு டீமை சப்போர்ட் பண்ணுறேன், ஜெயிக்க மாட்டேங்குதுன்ட்டு நான் அந்த ஐசிசி டோர்னமெண்ட் எதுக்குமே பார்க்க மாட்டேன், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஐபிஎல் வந்துட்டால் மட்டும் ஒரு டீம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பா, அது தோற்றுரும். அப்போ நான் பீடா தான், நான் ட்ரீம் லெவலில் ஒருத்தனை கேப்டனாக போடுறேன், டக் ஆயிடுவான், விக்கெட் வைஸ் கேப்டனாக போயிடுவேன்,
ஆல்ரவுண்டராக மேக்ஸிமம் போடுவான். அவன் ரன்னும் அடிக்க மாட்டான், விக்கெட்டும் எடுக்க மாட்டான், இல்லைன்னா இன்ஜுரி ஆகிடுறான். இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரில. நான் போடுறது மட்டும்தான் எப்படி ஆகுது? இதுவே நான் ஒருத்தனை பவுலரை போட்டேன்னா அவ்வளோ நாள் ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் 5 விக்கெட்னு எடுத்துட்டு இருப்பான். நான் வைஸ் கேப்டனா கேப்டனை போட்டேன்னா அன்றைக்கி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும். இப்போ சும்மா நோ பால் போடுறது. நான் தேஷ்பாண்டே எல்லாம் கேப்டனாக வச்சுருக்கேன். மறுபடியும் போடுறோம். இதே மாதிரியே போட்டு 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 அந்த 50 ரூபாய் காலி ஏறும். ஒரு நாள் மறுபடியும் ஒரு 50 ரூபா போடுறோம், அதுவும் போட்டு போட்டு கிடைக்கும், மறுபடியும் அது காலி ஆயிரும். எப்படியே போயிட்டு இருந்தா அந்த 50 ரூபா நீங்க சேமிச்சு வச்சா கூட தங்கம் வாங்கலாமா? இப்போ இந்த சில்லற காசு எல்லாம் சேர்த்து வச்சீங்கன்னா தங்கம் வாங்கலாம். தங்கம் விற்கிற வேலைக்கு சேர்த்து வச்சு வாங்குவாங்களா? நொட்டுவாங்க. மெயினா ஒரு கேட்டகரி இருக்கு காய்ஸ். அந்த கேட்டகரி வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் பிளேயர் மட்டும் இன்ஸ்பயர் அப்படின்னு எடுத்துருவாங்க. இன்ஸ்பயர்ல என்ன அளவுனா, இது என்ன கர்மம்னே தெரில. அப்படி ஒருத்தன எடுத்து வச்சுட்டு அவன் என்னென்ன ரன் அடிக்கிறான், எந்த எவ்வளோ டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்துருக்கான், எத்தனை மேட்ச்ல செஞ்சுரி போட்டிருக்கான், ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்கான், எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுப்பான். ஒவ்வொரு நாளும் அவன் அடிக்கிறாரான்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஜாதகத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. ஜாதகத்தில் இல்லை, ஜாதகத்தில் எப்படி அப்டேட் பண்ணுவாங்க? டெய்லி நோட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. இந்த இதை நான் வீடியோவில் சொல்லி ஆகணும்னு தான் நான் இந்த வீடியோவே போட்டேனே. ஸோ நான் வந்துட்டு ட்ரீம் லெவலில் வந்துட்டு நிறைய தோத்துருக்கேன் கைஸ். அது ஒரு 4K கிட்ட வின் பண்ணியிருப்பேன், ஆனால் அதுக்கு நான் செலவு பண்ணது 4K இருக்கும். 4K செலவு பண்ணி 4K வின் பண்ணி அது வேஸ்ட்டாக போச்சு வேற. ஆனால் ரிடீம் கூட பண்ணல. அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் ரிடீமும் பண்ண முடியாது, அது பேன் பண்ணிட்டாங்களே. ஸோ ட்ரீம் லெவன் அந்த ஃபேண்டசிலாம் ஆடுறதை விட்டு ரம்மி ஆடுங்களேன். ரம்மி ஆடக்கூடாது. ஸோ ரம்மி வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜி ஆண்டா பேன் பண்ணிங்க, அது ஒன்று தாண்டா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசவே மாட்டேன், ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேம் ஆடுவோம். கேமில் தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுவும் போயிடுச்சு. ஜி அன்பேன் பண்ணிடுங்க ஜி. மற்றது ஜங்கிலி ரம்மி ட்ரீம் லெவன் எல்லாமே பேன் பண்ணிடுங்க. இந்த பப்ஜி பிஜிஎம்ஐ மட்டும் அன்பேன் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு இருக்க என்டர்டெயின்மெண்ட்டே. அதனால தான் நம்ம புத்தி அறிவு வளருதுன்ட்டு சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஒரு எனிமியை பார்த்துட்டோம்னா அந்த எனிமி அங்கே தான் இருக்கான்னு நம்ம கடைசி வரைக்கும் மைண்டில் வச்சுருந்தோம்னா நமக்கு அறிவு அதிகம்னு அர்த்தம். எனக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு அப்படி. அப்போ எனக்கு அறிவு அதிகம் தானே. அதோ காது வழியெல்லாம் ஒரு மூளை வளர்ந்து தெரியுதா? சுத்தில் கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுருக்கேன் காய்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், அதில் காசு வேஸ்ட் பண்ணுறது தப்பு. ஸோ கிரிக்கெட் பார்க்குறீங்களா பார்க்கலையா உங்கள் விருப்பம். நீங்கள் பாருங்கள், பார்க்காம இருங்க. இல்லை ட்ரீம் லெவலில் நீங்கள் காசு போடுறதுன்றது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை ஒரு அறிவுரையாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த ட்ரீம்ல ஒன்று ஆடுறதுன்ற சும்மா வேணால் போடுங்க, டீம் போடுங்க, காசு போடாதீங்க. காசு போட்டு அந்த காசு உங்களுக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் இதுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு. அவன் சொல்லுவான் ட்ரீம்ல ஒன்ல டீம் போடுங்க, நான் அவங்க வேலையை பார்த்துக்கிறான்னு. சோறு போடுவானா? என்னடா ஜட்டி போடாம வரானே, பெரிய பெரிய ஜட்டி போட்டு வந்தானே, நீங்க எல்லாம் காலி தான். இதுக்கு மேலே போனால் கான்ட்ரவர்சி ஆகிடும். இல்லைன்னா இப்படி ஒரு கான்செப்டே எனக்கு யோசிக்க முடியாது. ஸோ அந்த பூமர் வந்துட்டு அந்த பூமர் வந்துட்டு நான் மறக்க மாட்டேன், எங்கேயுமே எப்பவுமே மறக்க மாட்டேன். உழைச்சி போங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தமிழ்னா என்னாலும் ட்ரீம் லெவலில் டீம் போடும்.